உன் பேர் என்ன? ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன் எது ஊர்ண? கொலத்தேரி. கொலத்தேரில நம்ம ஹரிகிருஷ்ணன் வந்திருக்காப்ல. இப்ப கேட்க போறாச்சு எப்படி அசான பதில் சொல்லாரு பாப்பா. அண்ணே தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம்? தீபாவளி வந்து அந்த நரகாசுரன் வந்து சத்ததுனால அதை வந்து பெருமையா கொண்டாடுறோம். நரகாசுரன் வந்து செத்ததுனால அது வந்து பெருமையா கொண்டாடுறோமா? கொண்டாடுறோம். எனக்கு அதான் இன்னொன்று ஒருத்தர் இறந்துட்டாரா அது பெருமையாக கொண்டாடுறோம். அதுதான் காரணமா? அதான் இது ஒரே காரணம் தானே? அதான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச காரணம் அது ஒன்றே ஒன்று தான். அதை வச்சு தான் நாங்கள் இதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கோம். தீபாவளி எப்படி கொண்டாட வேண்டும்? காலை நாட்டி வந்து காலை எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு புத்தாடை அணிந்து புத்தாடு அது அந்த பலகாரம்லாம் செஞ்சு வெடி விட்டு சந்தோஷமா கொண்டாடணும். நம்மளுக்காக ஒண்ணுமே செஞ்சது இல்லையா நாட்டுக்கு? முயல் ஆமை கதை உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். முயல் ஆமை கதை கொஞ்சம் சொல்லுங்களா? முயல் வந்து நான் வந்து ஃபாஸ்டா போறதுனால அது வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அது ஃபாஸ்டா போயிட்டு ஒரு மரத்தடியில் உட்காரும். வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு கண்ணு வருவோம். அன்னைக்கு வந்து ஆமை வந்து பொறுமையாக தான் வரும். அது வந்து ஃபாஸ்டா போயிட்டு வந்து ஆமை வரல வரலாம் நினைச்சிட்டு அது அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. ஆமை போய் சேரும். ஆமா போய் உன்னால சேரும். இது வந்து வரல வரலாம் சொல்லிட்டு சொங்கலாது அப்படின்னு நான் தான் தெரியாமன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதான் ஒரு நேரத்தில் இது கிளாஸ் ஆகி போயிடுது. ஏந்து வரப்பெல்லாம் ஏந்து வந்து பாக்குது ஆமையை காணும். ஆமா அது வின் பண்ணிட்டு போயிடுச்சா? அவ்வளவுதான் ஜெயிச்சுட்டு போச்சு. இப்ப இல்ல ஜெயிச்சது யாருங்க? ஆமா என்ன எனக்கு தெரியும். ஊருக்கே தெரியும். வேற வண்டியில கட்டிட்டு படிக்கிறான். அப்படியா அந்த வண்டி இன்ஜின் என்ன பண்றது? மெக்கானிக்கல் ரொம்ப நல்லா படிக்கிறாரு இவரு. தீபாவளி எதற்காக கொண்டாடுறோம்? தீபாவளி வந்து ஃபர்ஸ்ட் பட்டாசு கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பட்டாசு கண்டுபிடிச்சாங்களா? பட்டாசு கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி வெடிக்குதுன்னு தெரியாம தீபாவளி ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணி அது வெடிக்க அப்படியே இது பண்ணுங்க. பாத்துங்கப்பா எப்படி பாருங்க எப்படிலாம் உட்காந்து யோசிக்கிறாங்கன்ட்டு. முதல்ல பட்டாசு கண்டுபிடிச்சாங்களா? எந்த நாடு கண்டுபிடிச்சது பட்டாசா? அது வந்து தமிழ்நாடு தானே? தமிழ்நாடு தான் கண்டுபிடிச்சாங்க பட்டாசா. முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. தலைமலை பட்டாசு வச்சு வச்சிருவாங்க. தலைமலை பட்டாசா? தலை தீபாவளி யாராவது போறதா போவாதீங்க. தலைமலை பட்டாசு வெடிச்சிருவான். ஐயோ அப்படியாப்போ கேட்டுக்குங்க. முறையா காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி எப்படி கொண்டாடுறோம்? ஃபர்ஸ்ட் காலையில 6 மணிக்கு எழுந்து பட்டாசு வச்சுட்டு. ஃபர்ஸ்ட் 6 மணிக்கு எழுந்துக்கிறது பெரிய விஷயமா? முதல்ல 6 மணிக்கு எழுந்துக்குங்க. அன்னைக்கு எழுந்துக்கணும். 6 மணிக்கு அன்னைக்கு 6 மணிக்கு எழுந்துக்கணும். அன்னைக்கு எழுந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு தீபாவளி இந்த பெரிய கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்குறது இந்த சாமி கும்பிடுறது இந்த கோவிலுக்கு போறது அதுக்கு தனியா ஆளுங்க இருப்பாங்க. அதுக்கு தனியா ஆளு இருப்பாங்க. வீட்டுல 4 பேர் வச்சிருப்போம். 2 பேர் கோவிலுக்கு போவாங்க. 2 பேர் பெரிய வீட்டு போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இப்படிதான் நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க தூங்குறதுக்கு நான் ஊராடலாம். வேற யாரும் இல்ல. நான் தூங்குறதா மட்டும்தான். வேற யாரும் தூங்க முடியாது. முயல் ஆம கதை தெரியுமா? சொல்லிருக்காங்க. சொல்லிருக்காங்கப்பா. தெரிஞ்சிருக்குல்ல. முயல் ஆம கதை என்னது? முயல் வந்து ஆம சின்னதா இருக்கிறதுனால. ஆம சின்னதா இருக்கிறதுனால அரளாது ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. ஆமா சின்னதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போயிடுச்சா? என்ன எனக்கு ஒன்றும் புரியல இந்த கதை.
இந்த கதைய சொல்லும் போது எனக்கு அப்படிதான் நினைச்சு நானே அப்படியே எல்லாரும் சொல்லி எங்களுக்கும் புரியாதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆமா சின்னதா தான் ஃபர்ஸ்ட் போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்காதீங்க.